கமெண்ட்ஸ்ல எல்லாருமே கேட்டு அந்த ஹரிஸ்கரோட மாஸ் இன்கம் தான் பார்க்க போறோம். பிவிஎஸ் கேமிங் இன்கம் பத்தி போடல, ஹரிஸ்கர் இன்கம் பத்தி போறோம். மாப்ள பிவிஎஸ் கேம் பத்தி போடு, ஹரிஸ்கர் பிவிஎஸ் கேம், ஹரிஸ்கர் பிவிஎஸ் கேம், ஹரிஸ்கர் பிவிஎஸ் கேம், ஹரிஸ்கர் பிவிஎஸ் கேம், ஹரிஸ்கர் பிவிஎஸ் கேம். சும்மா இருக்கிற, சும்மா புழு 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 புழுன்னு ரெண்டு பேரையும் போடுற முடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிவிஎஸ் கேமிங், ஹரிஸ்கர் ரெண்டு பேரோட மாஸ் இன்கம் போடுறேன் சரிங்களா மாப்ள? இது யாரு கவுட்டிகள் என்ன பண்ற? இந்த கேமிங் பியூரோட மாஸ் இன்கம் பத்தி போடுற மாப்ள. கேமிங் பியூரோட மாஸ் இன்கமா? அது இப்படி கவுட்டிகள் வந்தால் கேப்பியோ? அதை நேத்தையும் ஷார்ட்ஸில் போட்டோம்ல, யாமலே படுத்துறியோ? ஆத்தி கொஞ்சம் விட்டால் லுங்கி உரியான போல இருக்க, இது சரிப்பட்டு வராதுப்பா. நம்ம பிவிஎஸ் கேமிங் சேனலுக்கு கடைசி 30 நாளில் லைவுக்கு மட்டும் 179 வியூஸ் வந்துருக்கு சரிங்களா. லைவுக்கு 1000 வியூக்கு 20 ரூபா அப்படின்னு நம்ம கால் கேட் பண்ணோம்னு வைங்களேன், 3550 ரூபா வருது. இந்த 3550 ரூபா கூட சூப்பர் சேட்டு, சூப்பர் ஸ்டிக்கர், மெம்பர்ஷிப் அதுக்குள்ள மூலம் சேர்க்க வேணாமா? நான் போன வாட்டி வார லூக் போடும்போது நிறைய பேர் சொல்லிட்டீங்க சூப்பர் சேட் நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இந்த வாட்டி ரொம்ப மினிமம் எடுத்துக்கிறேன், அதாவது 5000 ரூபா. சூப்பர் சேட்டுக்கு மாதம் ஒரு 5000 கூட வராதா சரிங்களா? அது கூட அவர் இந்த மாதம் கொஞ்சம் வீடியோஸும் போட்டிருக்காரு. அந்த வீடியோஸ் மட்டும் எவ்வளோ ரூபா வந்துருக்கு தெரியுமா? 33,337 ரூபா வந்துருக்கு. மூணையும் ப்ளஸ் பண்ணணும்னு வைங்களேன், 41,917 ரூபா வந்துருக்கு. இதே மாதிரி நம்ம ஹரிஸ்காருக்கும் கால் கிட்னு வச்சுருக்கேன், அவருக்கு லைவுக்கு மட்டும் எவ்வளோ ரூபா வந்துருக்கு தெரியுமா? 8,600 ரூபா வந்துருக்கு. அவருக்கும் சூப்பர் சேட்டுக்கு ஒரு 5000 ரூபா எடுத்துக்கிறேன். அவருமே இந்த மாதம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கு, அந்த வீடியோஸ் மட்டும் 20,571 ரூபா வந்துருக்கு. மூணையும் ப்ளஸ் பண்ணணும் வைங்களேன், 34,171 ரூபா வந்துருக்கு. ஆனால் நம்ம பிவிஎஸ் கேமிங் வந்து 41,917 ரூபா வந்துருக்கு சரிங்களா. ஸோ இந்த போட்டியில் வின்னர் யார்? பிவிஎஸ் கேமிங். ஸோ பிவிஎஸ் கேமிங் ப்ரோ, உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப். அது ஹேண்ட்ஸ் அப் இல்லை, ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு ஆஃப் வராதா? அப்புறம் நம்ம பிவிஎஸ் கேமிங் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ்க்கு இருக்க ஒற்றுமை வேறு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை தான், நானே ஒரு சில வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ட்ரோல் பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிவிஎஸ் கேமிங் ப்ரோ என்ன பேசியிருக்கான்னு பார்த்துட்டு வந்துருவோமா? முன்னாடி கேம் பிளே அப்போ இவங்க எப்படி இருக்காங்க பாத்துருமா? சரி ஓகே, இப்போ கேம் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க பாத்துருவோமா? சொல்றேன் தம்பி, இல்லவே நம்ம ரெண்டு பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் ரெண்டு கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்ட சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம், வா வீட்டுக்கு போலாம் வா. என்னடா சிரிச்சுட்டே வர்ற? உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். அப்புறம் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னேன், ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோனில் பேசினேன், எல்லாமே சூப்பராக பேசுகிறாங்க. ஸோ சும்மா ட்ரோல் பண்ணலான்னு பண்ணேன். ஸோ யாரும் கோவப்படாங்க சரிங்களா? கூல், ஜஸ்ட் ஃபார் ஃபன் யா. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு கிறுக்கன் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஃபயர் பைத்தியம். அவன் என்ன சொன்னால் தெரியுமா, அவன் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஒரு போட்டி வைக்க போகிறானா, என்னென்னா இப்போ ஒருத்தர் 1 vs 1 மேட்ச் கூடுவானா, அந்த மேட்ச்சில் அவங்க ஜோதிச்சிட்டான்னு வைங்களேன், இவன் வந்து அவங்க டாப்அப் பண்ணி விடணும். சப்போஸ் அவங்க தோத்துட்டாங்கன்னா இவங்க எதுவுமே பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், இல்லை என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபுல்லாக ப்ரோ பிளேயர்ஸ், சொன்னா கையில் காசு கரியாகுது அப்படின்னு சொன்னதுக்கு, போகல எனக்கு எல்லாம் தெரியும் ஒழுங்காக சொல்லு அப்படின்னா, நாய்க்கு சொன்னால் புரியாது பட்டால் தான் புரியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வச்சுருங்க சரிங்களா. அதை தொட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், 1 vs 1 மேட்ச் வருவான், ஜோச்சிட்டு டாப்பை பயங்கிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறேன் கேட்க முடக்கம் சாவனாயே, உனக்கெல்லாம் பட்டால் தான் புரியும்.